அனைவருக்கும் வணக்கம். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை. இந்த பாடல் வரிகள் மூலம் உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் என்னை கவர்ந்த ஒரு மணி திரு மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் சின்னசாமி ஐயருக்கும் லக்ஷ்மி அம்மாளுக்கும் 1882 டிசம்பர் மாதம் 11 திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரா மண்ணிலே பிறந்த தமிழ் மகன் தான் பாரதி. அவரது இயற்பெயர் சுப்பிரமணி. தனது 5 தன் தாயை இழந்தவர். தமது 11 கவி பாடும் திறனை பாராட்டி எட்டயபுரா மன்னர் பாரதி என பட்டம் அளித்தார். இதனால் சுப்பிரமணிய பாரதி என அழைக்கப்பட்டார். தமது 14 செல்லம்மா என்பவரை திருமணம் செய்தார். சாதிகள் இல்லையடி பாப்பா என அன்றே சாதிகளை அடியோடு அழித்தவர். ஹிந்தி, சமஸ்கிருதம், வங்காளம், ஆங்கிலம் போன்ற பல மொழிகள் அறிந்தவர். யாமறிந்த மொழிகளில் தமிழ் மொழி பொழி நிதாவது எங்கும் காண் என்று தமிழ் மொழியின் பெருமைகளை கூறினார். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாப்பா பாட்டு, பாஞ்சாலி சபதம், கண்ணம்மா போன்ற பல பாடல்களை இயற்றியுள்ளார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் துப்பாக்கியுடனும் அகிம்சை வழியில் காந்தி தனது கூர்த்தீட்டிய பாடல்கள் மூலம் சுதந்திர எண்ணத்தை தட்டி எழுப்பிக் கொண்டிருந்தார் பாரதி. கருப்பு மின்னல் பாரதி, கனல் தமிழ் சாரு, கருத்தில் வந்த கவிதையே வந்தே மாதரம், வந்தே மாதரம் என்று சொன்னாலே நம் நாடி நரமெல்லாம் முறுக்கேறும். இந்தியா பத்திரிகை மூலம் விடுதலை உணர்வை ஊட்டிக் கொண்டிருந்தார் பாரதி. அவரது பேனாமுனையை கண்டஞ்சினர் ஆங்கிலேயர். ஆடுவோமே பல் பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என நாம் சுதந்திரம் அடைவதற்கு முன்பே பாரதியார் பாடியுள்ளார். 1921 பார்த்தசாரதி கோவில் யானை அவரை தூக்கி எறிந்தது. இதனால் தனது 39 அவர் உயிர் பிரிந்தது. உலகம் போற்றும் மகாகவி நீ இல்லாவிட்டாலும் உன் கவிதைகள் வாழும். வாழ்க பாரதி, வாழ்க அவர் கவிதை. வந்தே மாதரம். நன்றி.